ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் டிசி. இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஒரு ப்ராடக்டோட அன்பாக்சிங் இன்டர்வியூ தான் வந்து பார்க்க போகிறோம். அது என்ன ப்ராடக்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வேக்ஃபிட்டோட மேட்ரஸ் ப்ரொடெக்டர் தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இது நான் எதுக்கு வாங்கியிருக்கேன் அப்படின்னா, நம்ம வீட்டில் இருக்க அந்த மேட்ரஸ் வந்து பார்த்திங்கன்னா, தெரியாதரமாக தண்ணி ஈனி ஊற்றிட்டோம் அப்படின்னா அது வந்து வேஸ்ட்டாக போயிடும். ஸோ அதை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக இந்த வாட்டர் ப்ரூஃப் கவரை வந்து நம்ம வாங்கியிருக்கோம். ஸோ இது வந்து ஒர்த்தா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த ரிவ்யூவில் வந்து சொல்லிடுறேன். ஸோ இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இதோட இனிஷியல் இம்ப்ரெஷன் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. இதோட குவாலிட்டி எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா இருக்க மாதிரி தான் தெரியுது. நான் வந்து இந்த வேக்ஃபிட் வாங்கினதுக்கான ரீசனை ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். என்கிட்ட இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஸ்லீப்பியட்டோட ஒரு மேட்ரஸ் தான் வந்து இருக்குது. அதுக்கான ஒரு அன்பாக்சிங் இன்டர்வியூ வீடியோ நான் போட்டிருக்கேன். பார்க்கல அப்படின்னா லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். நீ ஏன்டா ஸ்லீப்பியட் வச்சுக்கிட்டு வேக்ஃபிட்டோட ப்ரொடக்டர் வச்சுருக்க அப்படின்னு கேட்காதீங்க. ஏன்னா நான் வந்து ஸ்லீப்பியட்லேயே போயிட்டு அதோடய ப்ரொடக்டர் வந்து செக் பண்ணி பார்த்தேன். அதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹையாக இருந்தது. இப்போ என்கிட்ட இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா குயின் சைஸ் மேட்ரஸ். ஸோ குயின் சைஸோடது வச்சு நீங்கள் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1400 ரூபீஸ் வந்து இருக்குது. ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆஃபரும் வந்து இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா டாப்பில் வந்து காட்டும் ஸ்டே இன் பெட் அப்படின்ற ஒரு கூப்பன் கோடு யூஸ் பண்ணிங்க அப்படின்னா 10% வந்து டிஸ்கவுண்ட் வருமா. அப்படி பார்த்தீங்கன்னா கூட ஒரு 140 ரூபா தான் கம்மியாகும். அப்படி கூட 1250 ரூபீஸ் மேலே தான் வந்து வருது. ஸோ நம்ம இதோட கம்மியாக வேறு ஒரு கம்பெனியில் இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி நான் சர்ச் பண்ணிகிட்டு இருக்கும்போது இந்த வேக்ஃபிட்டோட மேட்ரஸ் ப்ரொடக்ட் வந்து நான் பார்த்தேன். ஆனால் இதோட ப்ரைஸும் வந்து பார்த்திங்கன்னா 1040 ரூபீஸ் வந்து சொல்லியிருக்காங்க. ஆனால் இதில் வந்து இன்னும் கொஞ்சம் கூப்பன் கோட்ஸ் வந்து எக்ஸ்ட்ராவாக இருக்குது. இதெல்லாம் வந்து நம்ம ஆட் பண்ணி நம்ம வாங்கும் போது பார்த்திங்கன்னா இதோட ப்ரைஸ் வந்து கொஞ்சம் கம்மியாகவே வந்து வருது. நீங்கள் பார்த்துக்கோங்க. நான் வாங்கினது வந்து பார்த்திங்கன்னா இந்த மெரூன் கலர் தான், அதுவும் 75x60 குயின் சைஸ் மேட்ரஸ் தான். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த 1040 வந்து இந்த ஸ்பெஷல் ப்ரைஸ் அந்த கூப்பன்லாம் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட 780 ரூபீஸ்க்கே வந்து நம்மளுக்கு கிடச்சிருது. ஆனால் கீழே வந்து பார்த்திங்கன்னா 832 போட்டிருக்கு. ஒருவேளை டெலிவரி சார்ஜ்லாம் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இருந்தாலும் நம்ம அமேசான்லேயும் செக் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு நான் அந்த ஸ்லீப்பியட் அண்ட் வேக்ஃபிட் ரெண்டுத்தோட ப்ரைஸும் வந்து செக் பண்ணி பார்த்தேன். ஆனால் ஸ்லீப்பியரோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட சேமாக தான் இருந்தது. ஆனால் இந்த வேக்ஃபிட்டோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இன்னும் கொஞ்சம் கம்மியாக இருந்தது. இங்கே பாருங்கள், 75x60 குயின் சைஸ் மேட்ரஸ் மெரூன் கலர் நான் வந்து வைக்கிறேன். இங்கே பார்த்திங்கன்னா 750 ரூபீஸ்க்கே வந்து இங்கே வந்து அவைலபிளாக இருக்குது. சரி ஓகே, நம்ம வந்து வாங்குறது வாங்குகிறோம், நம்ம அமேசான்லேயே வந்து வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அமேசான்லேயே வாங்கிட்டேன். ஏன்னா வேக்ஃபிட்டில் வந்து டெலிவரி சார்ஜ்லாம் போடுவாங்களான்னு தெரியல. ஸோ அமேசானில் வந்து ஃப்ரீ டெலிவரி தான். ஸோ அமேசான்லேயே வாங்கிடலான்னு சொல்லிட்டு தான் நான் வாங்கியிருக்கேன். இது வாங்குறதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். சரி வாங்க, நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் இதோட ஃபுல் ரிவ்யூ வந்து பார்த்துடலாம். இதோட குவாலிட்டியை பற்றி நான் வந்து ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். ஆக்சுவலி நான் ஆன்லைனில் பார்க்கும்போது இதோட டெக்ஸ்சர் வந்து பார்த்துட்டு இது வந்து ஒரு வெல்வெட் ஃபினிஷ் அப்படின்னு நினச்சிட்ருந்தேன். நீங்களும் அந்த மாதிரி நினச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். ஏன்னா அதோடய டெக்ஸ்சர் வந்து பார்க்குறதுக்கு வந்து அந்த ஃபினிஷிங் வந்து ஒரு வெல்வெட் மாதிரியே இருக்குது. ஆனால் வெல்வெட்லாம் இல்லை, இது வந்து டெரி காட்டன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ கொஞ்சம் ரஃபாக தான் இருக்குது மேலே. அண்ட் உள்ளெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எலாஸ்டிக் கொடுத்துருக்காங்க. ஸோ தட் நீங்கள் அந்த சைட்ஸ்லாம் வந்து ஈஸியாக வந்து மாட்டி விட்டுக்கலாம் அந்த மேட்ரஸில். அண்ட் இது வாட்டர் ப்ரூஃபாக வந்து எப்படி வேலை செய்யுது அப்படின்னா, இப்போ ஒரு வேளை நீங்கள் மேலே தண்ணியோ ஜூஸோ எதாவது கொட்டிட்டீங்க அப்படின்னா உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் கலரில் ஒரு லேயர் வந்து இருக்குது. ஸோ இதுதான் வந்து அந்த லேயர். இது வந்து கிட்டத்தட்ட பார்க்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெக்ஸின் மாதிரி இருக்குது. இதுதான் வந்து அந்த தண்ணி நம்ம மேட்ரஸ் மேலே படாமல் சேஃப்கார்டு வந்து பண்ணுது. இது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டு லேயர் மாதிரி இருக்குது. ஆனால் நான் இழுத்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ரெண்டு லேயராக தனியெல்லாம் வரல, ஒன்றா தான் அட்டாச்சாக தான் இருக்குது. ஸோ இதையும் வந்து இங்கே மென்ஷன் பண்ணிக்கிறேன். சரி வாங்க, நம்ம வந்து இதை இன்னும் இன்டெப்த்தாக பார்க்குறதுக்கு இதை நம்மளோட மேட்ரஸில் வந்து மாட்டி விட்டுடலாம். ஸோ இதை வந்து நம்ம மேட்ரஸில் போடுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து சிம்பிளான விஷயந்தான். எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜஸ்ட் நீங்கள் ஏதாவது ஒரு கார்னர் வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதை இந்த மேட்ரஸோட கார்னரில் இந்த மாதிரி மாட்டி விட்டிங்கன்னா போதும், அந்த எலாஸ்டிக் வந்து கரெக்டாக அடியில் வந்து செட் ஆகிக்கும். நீங்கள் பார்த்துக்கோங்க, அதோடய ஃபிட்டிங்கும் பாருங்கள், பர்ஃபெக்டாக அந்த எஜஸ்லலாம் வந்து கவர் ஆகிருக்கு. சரி வாங்க, நம்ம இப்போது இந்த மேட்ரஸ் ப்ரொடெக்டரை இந்த மேட்ரஸ் மேலே ஸ்ப்ரெட் பண்ணிடலாம். இதை போடுறதுக்கு ஃபஸ்ட்டு ஏதாவது ஒரு கார்னர் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து அந்த டாப் லெஃப்ட் கார்னர் வந்து ஃபஸ்ட்டு போட்டுக்கிறேன். ஏன்னா அதை வந்து லாஸ்ட்டாக மாட்டுறது வந்து கொஞ்சம் கஷ்டம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அந்த சைடு வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் 4 கார்னரையும் இந்த மாதிரி ட்ராக் பண்ணி மாட்டி விட்டுறேன். ஸோ இது பண்ணோடனே பார்த்திங்கன்னா ஒரு 80% 90% ஒர்க் வந்து ஃபினிஷ். இப்போது மீதி இருக்க அந்த சைட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கரெக்டாக நீங்கள் அரேஞ்ச் பண்ணி அதை மாட்டி விட்டிங்கன்னா போதும், ஒர்க் டன். இப்போ இதோட கார்னர்ஸ் எட்ஜஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா எந்தளவுக்கு பர்ஃபெக்டாக ஃபிட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி காட்டுறேன். இங்கே வந்து பாருங்கள், என்ன தான் நம்ம வந்து ஸ்லீப்பியட்டோட மேட்ரஸ் வச்சுருந்தாலும்
இந்த வேக் ஃபிட்டோட மேட்ரஸ் ப்ரொடக்ட் வந்து பர்ஃபெக்டாக ஃபிட் ஆகிருக்கு. ஈவன் அந்த கார்னர்ஸ் எல்லாத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஷேப்பு அந்த கட்டிங்லாம் வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்குது. இது ஒன்று தான் நான் பயந்துகிட்டே இருந்தேன், ஆனால் பர்ஃபெக்டாக செட் ஆகிருக்கு. ஓகே, இப்போ அடியில் வந்து எந்த அளவுக்கு வந்து அந்த துணி வந்து இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இந்த அளவுக்கு வந்து இன்னும் வந்து துணி வந்து உள்ளே போகுது. அங்கே பாருங்கள், அந்த எலாஸ்டிக் வரைக்கும் நான் வந்து மெஷர் பண்ணுறேன். அந்தளவு வந்து இன்னும் வந்து ஸ்பேஸ் இருக்குது. இது வந்து என்கிட்ட இருக்கிறது 6-inch மேட்ரஸ். ஒருவேளை உங்ககிட்ட 8-inch மேட்ரஸ் இருக்குது அப்படின்னா அது வந்து இந்தளவு பெருசு இருக்கும். அப்பயும் வந்து பார்த்திங்கன்னா இது உள்ளே போயிட்டு ஒரு இன்ச்சாக அது வந்து உள்ளே வந்து போகும், அந்த எலாஸ்டிக் வந்து கவர் ஆகிடும். ஸோ 6-inch 8-inch மேட்ரஸ் வச்சுருக்கோங்க, தாராளமாக இது வந்து வாங்கலாம். 12-inch வந்து இது செட் ஆகாதுன்னு நினைக்கிறேன். சரி, இது வந்து வாட்டர் ப்ரூஃபாக இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ வந்து டெஸ்ட் பண்ணிடலாம். இப்போ இந்த வாட்டர் ப்ரூஃப் டெஸ்டிங்க்கு நான் வந்து ஒரு கிளாஸ் ஆஃப் வாட்டரும் ஒரு டிஷ்யூ பேப்பரும் வந்து எடுத்துக்கிறேன். இந்த டிஷ்யூ பேப்பர் எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் இந்த டாப் லேயரை ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த இடத்துல வந்து என் டிஷ்யூ பேப்பரை வந்து இங்கே வந்து ப்ளேஸ் பண்ணிடுறேன். இப்போ நான் டாப்பில் வந்து தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் அது அந்த மேட்ரஸ் ப்ரொடெக்டர்லாம் தாண்டி அந்த டிஷ்யூ பேப்பர் நலஞ்சிச்சு அப்படின்னா இது வாட்டர் ப்ரூஃப் இல்லை, இது ஒரு ஃபேக் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ அதை டெஸ்ட் பண்ணுறதுக்காக தான் இது. இப்போ பார்த்திங்கன்னா நான் டிஷ்யூ பேப்பர் வந்து உள்ளே தான் வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். கரெக்டாக இந்த சைடு இந்த அளவு கேப்பும் இந்த சைடு இந்த அளவு கேப் இருக்கிற மாதிரி கரெக்டாக அந்த டிஷ்யூ பேப்பர் வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நான் தண்ணி ஊற்றுறதும் பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த டிஷ்யூ பேப்பர் மேலே வர மாதிரியே வந்து ஃபஸ்ட்டு ஊற்றுறேன். ஓகே, இப்போ டிஷ்யூ பேப்பர் வந்து இந்த இடத்துல இருக்குது. ஸோ அது மேலே வர மாதிரி நான் வந்து தண்ணி வந்து ஊற்றுறேன். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த டிஷ்யூ பேப்பர் இருக்க மேலேயே வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து ஊற்றிட்டேன். இது வந்து ஃபாஸ்ட்டாகவும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ப்ரெட் ஆகுது. ஸோ உள்ளே எந்த அளவுக்கு உள்ளே போச்சுன்னு தெரியல. ஸோ இருந்தாலும் நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணியும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா நம்ம தண்ணி வந்து ஆட் பண்ணியாச்சு. இப்போதைக்கு ஊற்றின தண்ணி வந்து உள்ளே எந்தளவுக்கு போயிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஓ வா, இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த டிஷ்யூ பேப்பர் வந்து நம்ம எந்த அளவுக்கு ட்ரையாக வந்து வச்சுருந்தோமோ அதே அளவுக்கு ட்ரையாக தான் வந்து இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து எனக்கு ஆச்சரியமாக தான் இருக்குது. அண்டு இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி வந்து லைட்டாக அந்த பட்ட இடத்துலையே வந்து ஊற்றிடலாம். ஓகே, இப்போ ஃபைனலாக இன்னும் ஒரே ஒரு வாட்டி வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது டைம் டு ஓப்பன். ஓகே, இங்கே வந்து பார்த்திங்கன்னா இப்போயும் அந்த டிஷ்யூ பேப்பர் வந்து பார்த்திங்கன்னா ட்ரையாகவே இருக்குது. ஒரு சின்ன ஒரு ஈரப்பதம் கூட இல்லாமல் நம்ம எப்படி ட்ரையாக வந்து வச்சோமோ அதே மாதிரி இருக்குது. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, இந்த வேக் ஃபிட் மேட்ரஸ் ப்ரொடெக்டர் வந்து இந்த வாட்டர் ப்ரூஃப் டெஸ்ட்டில் வந்து பாஸ் ஆகிருச்சு. அண்ட் இதுக்குள்ளே வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் எல்லோரும் கேட்பீங்க. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு க்ளோஸ்அப்பில் வந்து காட்டுறேன். இங்கே பார்த்திங்கன்னா கரெக்டாக இந்த இடத்துலலாம் வந்து நம்ம அந்த தண்ணி வந்து பட்டிருக்கு. அதாவது டாப் சர்ஃபேஸில் நம்ம இந்த இடத்துல வந்து தண்ணி ஊற்றியிருந்தோம், அதுக்கு எக்ஸாக்ட்லி பேக் சைடில் வந்து நீங்களே வந்து பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. என்னோடய நேக்கட் ஐஸில் நான் பார்க்கும்போதே பார்த்திங்கன்னா ரொம்ப மைல்டாக அந்த இடத்துல வந்து தண்ணி பட்டுறதுக்கான அடையாளம் வந்து தெரியுது. தவிர மற்றபடி உள் பக்கம் வந்து எந்த ஈரமாவோ அந்த மாதிரிலாம் வந்து எதுவுமே இல்லை. ஸோ நீங்கள் தைரியமாக வந்து இந்த மேட்ரஸ் ப்ரொடக்ட் வந்து வாங்கலாம், கண்டிப்பாக வந்து ஒர்த்து தான். ஒன்ஸ் இந்த டாப் லேயர் வந்து காஞ்சிச்சு அப்படின்னா அவ்வளோதான், சிம்பிள். ஸோ உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்கள். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை எப்படி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் அந்த பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோவும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். Bye.